வெல்கம் டு அவர் ஜேடிஸ் கல்வி சேனல். எல்லோருக்கும் கதை கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும். கதை கதையாக பேசுகிறவங்க கூட யாருனா இன்ட்ரெஸ்டாக கதை சொன்னால் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வாங்க நான் சொல்கிற கதையை கேளுங்க, கூடவே பாருங்க. சிண்ட்ரெல்லா என்பவள் அழகான பெண். ஆனால் அவளுக்கு அம்மா இல்லை, அவளை சித்தி தான் வளர்த்தார்கள். அவளுக்கு இரண்டு பெண்கள், அவர்கள் மீது மட்டுமே பாசமாக இருப்பார்கள். சிண்ட்ரெல்லாவை எந்நேரமும் வேலை செய்ய சொல்லி விரட்டி கொண்டே இருப்பார்கள். திட்டும் அடியும் தினசரி கிடைக்கும். தினமும் அழுது கொண்டே தூங்குவதுதான் அவளது விதியாக இருந்தது. ஒரு நாள் அவர்களது நாட்டில் உள்ள மன்னரின் அரண்மனையில் விழா நடக்கப் போவதாக தண்டோரா மூலம் அறிவித்தார்கள். இந்த விழாவில் தானும் கலந்து கொள்ள சிண்ட்ரெல்லா விரும்பினாள். ஆனால் சித்தி அவளை போக விடவில்லை. தனது இரு மகள்களை மட்டும் அலங்காரம் செய்து விழாவிற்கு அனுப்பி வைத்தனர். வீட்டில் அழுது கொண்டே இருந்த சிண்ட்ரெல்லா, அப்போது ஒரு தேவதை வந்தது. யாருக்கும் தெரியாமல் விழாவிற்கு செல்ல உதவுவதாக சொன்னது. அவளை வண்ணமயமாக அழகாக மாற்றியது. நல்ல விலை உயர்ந்த காலனையும் கொடுத்தது. ஆனால் விழாவிற்கு சென்று நள்ளிரவுக்குள் திரும்ப வேண்டும் என்ற கட்டுப்பாட்டையும் விதித்தது. சரி என்று கூறி மகிழ்ச்சியாக சென்று விழாவில் கலந்து கொண்டாள் சிண்ட்ரெல்லா. இளவரசனுடன் நடனமும் ஆடினாள். எல்லோரும் அவளை பார்த்து வியந்தனர். நள்ளிரவு நெருங்குவதை உணர்ந்த சிண்ட்ரெல்லா அங்கிருந்து வேகமாக வந்துவிட்டாள். அப்போது தேவதை கொடுத்த காலணியில் ஒன்றை தவற விட்டுவிட்டாள். மறுநாள் காலை வேலையாட்கள் அந்த இளம் பெண்களின் கால்களிலும் போட்டு பார்த்தனர், சோதித்து பார்த்தனர். பெண்ணை கண்டுபிடிக்க முயற்சி செய்தனர். ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சிண்ட்ரெல்லா வீட்டிற்கும் வந்து சித்தியின் மகள்கள் கால்களிலும் போட்டு பார்த்தனர். ஆனால் இரு பெயர்களுக்குமே பொருந்தவில்லை. வேலைக்காரியைப் போல் வேலை செய்து கொண்டிருந்த சிண்ட்ரெல்லாவை அழைத்தனர். அவள் சித்தி அவள் விழாவிற்கே வரவில்லை என்று தடுத்தாள். வேலையாட்கள் அவள் கால்களில் போட்டு பார்த்ததும் பொருந்துவிட்டது. இளவரசன் இதை அறிந்து சிண்ட்ரெல்லாவை அனைத்து மரியாதையுடன் அவளை மணக்கப் போவதாக கூறி அரண்மனைக்கு அழைத்து சென்று விட்டான். அவளது சித்தி வெட்கி தலை குனிந்தாள். பொறுமையாக இருந்த சிண்ட்ரெல்லா மகிழ்ச்சியாக வாழ்ந்தாள். என்ன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜேடிஸ் கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.